हेलो फ्रेंड्स, वेलकम टू बंबरा मिठाई। नम्म इन्नैक्की कुळंदैंगलुक्कु पिडिच्च मादिरि बीट्रूट पोरियल एप्पडि सिंपिळावुम टेस्टियावुम सेय्यिरदु अप्पडिंगरदै पत्ति पार्ப்போம். அதுக்கு வந்து ரெண்டு பீட்ரூட்டை இந்த மாதிரி தோல் சீவிட்டு எடுத்துர்க்கேன். இப்போ வந்து நம்ம இத துருவி எடுத்துறலாம். துருவும்போது பெரிய சைஸ் ஓட்டை இருக்கிறதுல திருவி எடுத்துருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு முழுசு முழுசா இருக்கும் பொரியல் பண்ணும்போது. இப்போ ஒரு கடாய் வந்து சூடான உடனே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துறேன். ஆயில் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருவோம். அது வந்து பொரிஞ்சிரட்டும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்துருவோம். ஆனியன் நல்லா வதங்கிரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். இப்போ நம்ம வந்து மிளகாய் எதுவும் சேர்த்த போகிறதில்ல. ஏன்னா வந்து அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்காது, காய் வேணான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம சாம்பார் பொடி மட்டும்தான் சேர்த்த போகிறோம் காரத்துக்காக. இப்போ ஆனியன் நல்லா வதங்கின உடனே நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட்டை இது கூட சேர்த்துருவோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். இது கூட அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, அது குழஞ்சிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை இது கூட சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். அவ்வளோதான். இப்போ இதை கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடியை வச்சு மூடிடலாம். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், அந்த தண்ணி வந்து வத்திடுச்சு. இப்போ காயும் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா துருவி வச்சிருக்கிற தேங்காயை இது கூட போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணி எப்பயும் பார்த்து சேர்த்துக்கணும், இல்லைனா அதை வந்து குழஞ்சிடும். குழஞ்சிருச்சுன்னா அதனோட டேஸ்ட்டும் போயிடும். இந்த மாதிரி செஞ்சு சுடு சாதத்து கூட நெய் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.